Hi kids, good morning. Namo last class la class 8 oda second poem paathom, friendship pathina poem. Poem name enna? Very good. Lessons in life. So adoda authors paathom, Daniel Hoan, Bridget Bryant. Ellarum andha poem padichirupeenga nenikiren, correct? Okay. So ippo namo adoda prose paaka porom. Na yerkenave sonna mari unit 2 la namma paaka pora value friendship. So iduvum vandha friendship pathina or story. So in the story la ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸோட பேர் வந்து வெற்றி அண்ட் ஆசிஃப். அவங்க லைஃப்பில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓகே, வெரி குட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் வெற்றி. வெற்றின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பத்தூரில் இருக்க சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். அவர் வந்து வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு லீடிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டுருக்காரு. அவர் நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் நடத்திருக்கா கட்டியிருக்காரு. ஹவுசஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கோயம்புத்தூரில் சுற்றி கட்டியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது அவங்க அப்பா இறக்குற வரைக்கும். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்களோட பிரதர்ஸ் வந்து இந்த சொத்தெல்லாம் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் பண்ணுறாங்க. டிமாண்ட்னா கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லா பிஸ்னஸையும் பிரித்தாங்க. ஸோ பிரிக்கும்போது வெற்றிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதில் இன்னொரு இதுவும் பார்க்கலாம், மொரலும் பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சேர்ந்து இருந்தால் நம்ம நல்லா இருக்கலாம். இப்போ இவங்க வந்து சேர்ந்து இருக்க வரைக்கும் பிஸ்னஸ் வந்து நல்லா போச்சு. பட் இப்போ செப்பரேட் ஆனதுக்கப்புறம் யாராலையும் வந்து அவ்வளோ இதுவாக வந்து பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. குறிப்பாக வெற்றியால் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ அவர் நிறைய லோன்ஸ் எடுத்தார். அந்த லோன்ஸை வந்து கட்ட முடியல. ஸோ அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே விற்றுட்டு அவர் ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்து வந்தார். அந்த மாதிரி ஒரு டைமில் வெற்றி வந்து ரொம்ப நல்ல பிஸ்னஸ் மேன், நல்ல ஒரு வெல் செட்டில் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்த வெற்றி திடீர்னு ஜாப் போனதுனால ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ண சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். ஸோ அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆச்சுன்னா வந்து இவர் வந்து ஒரு பெரிய கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணோம், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் இருந்தது. பட் அவரால் அந்த மணி இல்லை, அதுக்கான மணி கிடையாது. ஸோ வந்து இவர் நிறைய பேர்கிட்ட பைசா கேட்டு பார்த்தப்போ யாரும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ அவர் ஒன் டே வந்து என்ன பண்ணார், ஒய்ஃப் கூட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணுறச்ச வந்து ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஆசிஃப் கிட்ட ஏன் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து அவர் வந்து அவரும் ஆசிஃபும் நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. தே ஆர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து அவங்க கேட்குறாங்க. பட் இவர் வெற்றி என்ன சொல்கிறனா, அவங்க சென்னையில் இருக்காங்க, அவங்க பிஸ்னஸில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, நாங்கள் மீட் பண்ணதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஒய்ஃப் வந்து வெற்றியை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம ஏன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது, ஸோ வந்து அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கலாம்ல, கிடைச்சா நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிகினிங்காக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து வெற்றி என்ன பண்ணுறாரு, ஃப்ரெண்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த டெசிஷனை அவங்க ஒய்ஃப் கிட்ட கன்வே பண்ணிவிட்டு ட்ரெயினில் சென்னைக்கு போகிறாரு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் செக்ஷன். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியை வந்து உங்கள் புக்கில் வந்து மூணு செக்ஷனாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டட் வேர்ட்ஸ் இருக்குது. ஹைலைட்டட் வேர்ட்ஸ் ஒன்றும் இல்லை, உங்களுக்கான மீனிங்ஸ். இதோட க்ளாசரி வந்து புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ் என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ளெக்ஸஸ். காம்ப்ளெக்ஸஸ்னால் உங்களுக்கு நிறைய தெரியும். நம்ம வந்து ஒரு சின்ன பில்டிங் இல்லாமல் ஒரு காம்போசிஷன் ஆஃப் பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டிமாண்டட். டிமாண்டட்னா நான் சொன்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறது. எஸ்டாப்ளிஷ் அப்படின்னா வந்து ஓப்பன் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது. டிசைடட்னா முடிவு எடுக்கிறது. ஸோ இதோட க்ளாசரிஸ் கீழே கொடுத்துருக்காங்க. காம்ப்ளெக்ஸஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் அண்ட் கனெக்டட் பார்ட்ஸ். டிமாண்டட் ஆஸ்க் அத்தாரிட்டிவ்லி, அத்தாரிட்டிவ்னா உரிமையோடு கேட்கறது. எஸ்டாப்ளிஷிங் செட்டப் ஆன் அ ஃப்ரம் அண்ட் பர்மனண்ட் பேசிஸ், அதாவது ஒரு பர்மனண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃப்ரம்னா வந்து ஒரு பிஸ்னஸ் ஏரியா அதுதான். டிசைடட் அப்படின்னா வந்து கிளியர் ஒப்பீனியனா இதுதான் சொல்லிட்டு முடிவு பண்ணுறது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் வெற்றி சென்னைக்கு போனாரா, அவர் ஃப்ரெண்ட் என்ன சொன்னார், அவர் ஃப்ரெண்ட் அவரை மீட் பண்ண ஒத்துக்கிட்டாரா, என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, வித் திஸ் இந்த ஸ்டோரி ஓவர். இப்போ நான் ஒரு தடவை இந்த ஸ்டோரியை உங்களுக்கு வந்து படித்து காட்டுறேன். ஸோ யூ வில் கேம் உங்களுக்கு வந்து ப்ரொனவுன்சியேஷன்ஸ் புரிஞ்சுக்க முடியும். Vetri was once a successful businessman in Coimbatore. Vetri Constructions was once a leading construction company. This company constructed many shopping complexes, houses and a few apartments in and around Coimbatore. Everything went well until his father died. After his father's death, his brothers demanded to split the wealth as they wanted to start their business separately.
From then on, Vetri found it difficult to establish his business. He took loans to run his company, but he could not pay the loan. So he sold all his properties and paid the loans. Vetri's family now lived in a very small home. Vetri found a job and started to lead a normal life. But he always longed to start a new construction company. But he did not know how to get the money to start a company. No one was ready to lend him money. One day, as he discussed with his wife said, "Why don't you ask your friend Asif? You often said that you were good friends." Vetri replied, "Yes, but he is in Chennai. He is very busy with his business. I don't think it would be easy to meet him." Wife asked, "Why don't you give it a try?" Vetri said, "I haven't seen him for a long time. What will he think of me if I ask him to help now?" Wife said, "Then forget the idea to start a business." Vetri, after a deep thought, decided to meet his friend. He told his wife about his decision and took the next available train to Chennai. So, this is your pros. You can read it and read it and tell you, students. Okay? So, next section, Vetri's life, next day, what happened? Asif and Vetri's friendship helped us. Okay, bye.